சத்தியத்தின் பாதையில் டாக்டர் S.R. நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போகேர் இயற்கை மருத்துவமனை. என்ன பண்ணுது இப்போ? வயசுலேருந்தே ஒன்றுக்கு சொட்டு சொட்டா போய் நாளைக்கு குறைஞ்சபட்சம் 4 தடவை 5 தடவை ட்ரெஸ் மாற்றலாம். பந்தெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். சூப்பராக இருக்கும் பையன். 6 மணி ஆயிடுவோம். நீங்கள் நினைக்கிறது வந்து ஒன்றுக்குன்னு சொன்னீங்கல்ல, கண்ணிலேருந்து எல்லாம் சரியாயிடுவோம். மருந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பா அவங்களுக்கு. பேர் சுரேஷ், தண்டையார்பேட்டையிலேருந்து வரேன். என்னுடைய பேரன் திருமூர்த்தியும் பேர். மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்ட பையன். சொட்டு சொட்டா ஒன்றுக்கு போவான். 3 மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன். இன்றைக்கி அவனுக்கு 3/4 குணமாயிட்டான். நல்லா இருக்கான். மூர்த்தியை பார்த்தா லூசு பையன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி மூர்த்தியை பார்த்து மூர்த்தி நல்லா இருக்கிறான், நல்லா பேசுகிறான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறிடுச்சு. இன்றைக்கி அவன் சூப்பராக இருக்கிறான். எல்லா விஷயமும் அவனுக்கு இப்போ தெரியுது. அவன் ஃபஸ்ட்டு இருந்தது வேறு, இப்போ இருக்கிறது வேறு. நம்மளை மாதிரியே இருக்கிறான். பெரிய அதிசயமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் ஐயா. மறக்கவே மாட்டேன் உங்கள் வாழ்க்கையில். நான் கண்டிப்பாக சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன் ஐயா அவங்கள. ஆமாம் ஐயா. இன்றைக்கி அவனே டிவியை போடுறான், ரிமோட் எடுக்கிறான். அவனே சேனலை மாற்றி, பாட்டு சேனல் மாற்றி வைக்கிறான். பசின்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. நம்மளா வள்ளுக்கட்டாயமாக உட்கார வச்சு அவனை சாப்பாடு கொடுத்தாதான் உண்டு. ஆனால் இன்றைக்கி அவனே கிச்சனுக்குள்ளே போயிட்டு சாப்பாடு எடுத்து குழம்பு ஊற்றி போட்டு சாப்பிட்றான். இது எல்லாத்தோட அதிசயம் என்னன்னா, இன்றைக்கி நாங்கள் வரும்போது பஸ்ஸில் நடந்தது. இவன் பக்கத்தில் இருக்கிற பையன்கிட்ட கேட்குறான், எங்கே போகிறேன்னு கேட்குறான். ஸ்கூலுக்கு போகிறேன்றான். நீ எங்கே போகிறேன்றான்? ஆஸ்பத்திரிக்கு எங்கள் மாமாவை பார்க்க போகிறேன். யார் ஆஸ்பத்திரி மாமா? நவீன் மாமாவை பார்க்க போகிறேன் அப்படின்றான். அவன்கிட்ட இவன் சொல்கிறான், நல்லா படின்றான். ஸ்கூலு வாசலைனா என்னன்னே தெரியாது இவனுக்கு. ஸ்கூலு பக்கம் போனதே கிடையாது. இவன் அவன்கிட்ட சொல்கிறான், நல்லா படி அப்படின்றான். ஃபஸ்ட்டு வரும்போது இந்த அளவுக்கு தெளிவாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு அவங்க பார்த்தா கூட்டிகிட்டு வருவாங்க. அவன் வந்து ரொம்ப ஹைப்பர். சேர்லேயே உட்காரதே மாட்டான் சார். எதுவும் சொல்கிறது புரிஞ்சிக்க மாட்டான். அங்கிட்டு ஓடிட்டே இருப்பான் ஃபுல்லாக. ஆனால் இப்போ வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, வந்து உட்காந்து வணக்கம் சொல்லிவிட்டு, நான் இப்போ இதெல்லாம் சாப்பிட்டேன், இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது ஃபாலோ பண்ணுறேன். அவங்க வயசு பையனை விட பெரிய பசங்களோடு தான் அவன் அதிகமாக விளையாடுவான். அவங்க வயசு பசங்கள்கிட்ட எல்லாத்துலேயும் அடிச்சுட்டு இந்த மாதிரி தான் இருப்பான். அதிகமாக டீ குடிச்சிட்டு இருப்பாங்க சார். சாப்பிடவே மாட்டாங்க. இப்போ அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. நம்ம சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுட்டு அதுக்கு பதில் பேசுகிறாங்க சார். ஆரோக்கியமாக இருக்காங்க. நல்லா நடக்கிறான். இப்போது ஃபஸ்ட்டு இருந்த நடை வேறு, இப்போ இருக்கிற நடை வேறு. பேச்செல்லாம் வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. உங்களுக்கு தான் ஐயா நன்றி சொல்லுவேன் முதல்ல. கடவுள் அதுக்கப்புறம் ஐயா. முதல்ல நீங்கள் தான் ஐயா. ஐயா இலவசமாக தான் எனக்கு பார்த்தாரு. நான் ரொம்ப கஷ்டமான குடும்பத்தை சேர்ந்தவன். எனக்கு பணம் செலவு பண்ணி பார்க்கறதுக்கு வசதி எல்லாம் கிடையாது. ஐயா என் குழந்தைய பார்த்தோன்னுமே நீங்கள் நம்பி இருங்க, இவனை நான் குணப்படுத்துகிறேன்னாரு. எவ்வளோ ஆஸ்பத்திரி எப்படி எப்படியோ பார்த்தேன். குழந்தையிலேருந்து பார்த்தேன். எதுவுமே ஒரு பிரோஜனமே கிடையாது. இங்கே வந்து 3.5 மாதத்தில் அவன் சரியாயிட்டான். அவன் உடம்புல ஊசி போட்டு குளுக்கோஸ் ஏறி ஒரு நாளைக்கு இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டதான் மிச்சம். ஆனால் இன்றைக்கி எதுவுமே இல்லை. ஐயா பார்த்தோன்னே 2 வேளை மருந்து சாப்பிட்றான். அவ்வளோதான். இன்னைக்கு நல்லா இருக்கான். சத்தியத்தின் பாதையில் டாக்டர் S.R. நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போகேர் இயற்கை மருத்துவமனை. உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க, உங்கள் கனவு நிறைவேற ஓர் அரிய வாய்ப்பு. உலகின் தலை சிறந்த நம்பர் 1 இயற்கை மருத்துவமனையான டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போகேர் இயற்கை மருத்துவமனையில் இணைந்து பணியாற்ற முகவர்கள் தேவை. வருடம் 10 லட்சத்திலிருந்து 10 கோடி ரூபாய் வரை உத்திரவாதமாக சம்பாதிக்கும் அரிய வாய்ப்பு. உங்கள் மாவட்டத்திலேயே உங்களுக்கான உண்மையான வியாபாரம். வேறு எங்கும் குணப்படுத்த முடியாத நாட்பட்ட வியாதிகளை சித்தர்களின் வழியில் இயற்கை முறையில் சுகப்படுத்தும் உன்னதமான கலை. இறை மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் மற்றும் இயற்கை மருத்துவ முறைகள். தீராத கொடிய நோய்களை குணப்படுத்தி நாமும் மகிழ்ந்து அனைவரையும் மகிழ்விப்போம். அரசு பதிவு பெற்ற மருத்துவர்கள், மருந்துகள் மற்றும் விளம்பரங்கள் அனைத்தும் ஹெர்போகேர் நிறுவனம் ஏற்றுக்கொள்ளும். உங்கள் இடத்தில் நாங்கள் எதிர்பார்ப்பது இறைபக்தி, நேர்மை, உண்மை, உழைப்பு, பொறுமை மற்றும் சிறு முதலீடு மட்டுமே. முந்துபவர்களுக்கே முன்னுரிமை. தொடர்புக்கு 8508510000. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் S.R. நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போகேர் இயற்கை மருத்துவமனை உங்கள் கவனத்திற்கு. உங்கள் நலனே எங்கள் அர்ப்பணிப்பு என்ற அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் வர்மா ஆசான் டாக்டர் S.R. நவீன் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஹெர்போகேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை. வர்மா ஆசான் டாக்டர் S.R. நவீன் பாலாஜி அவர்களின் தலைமையில் தமிழகம் முழுவதும் 36க்கும் மேற்பட்ட ஹெர்போகேர் மருத்துவமனைகள் 135க்கும் மேற்பட்ட மருத்துவர்களை கொண்டு ISO தரச்சான்றிதழுடன் செயல்பட்டு வருகின்றது. ஹெர்போகேர் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் அனைவரும் மத்திய மாநில அரசுகளால் பதிவு பெற்ற BSMS, BHMS மற்றும் DMS சான்றிதழ் பெற்றவர்கள் ஆவார்கள். இங்கு வழங்கப்படும் மருந்துகள் அனைத்தும் நேர்த்தியாகவும் எவ்வித ரசாயனமும் சேர்க்காமல் அனைவரும் ஆரோக்கியமான நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எவ்வித சமரசமும் இல்லாமல் அரசு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அரசு அனுமதியுடன் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சித்தரிக்கப்பட்டவை அல்ல, அனைத்தும் 100% உண்மையே. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் S.R. நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போகேர் இயற்கை மருத்துவமனை.